வணக்கம் டான் தமிழொலி நிறுவன நேர பிரதான செய்திகளுடன் நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா. யாழ் பிரதான கலையகத்திலிருந்து முதலில் தலைப்புச் செய்திகள். இனி முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17 தேதி அதிகாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியில் தொடர் பயணத்தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. நாளை முதல் இரவு 11 மணி முதல் இரவு பகலாக எதிர்வரும் 17 தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். முன்னதாக எதிர்வரும் 31 தேதி வரை குறித்த பயண கட்டுப்பாடுகள் அமுலாகும் என அரசு அறிவித்திருந்த நிலையிலேயே தற்போது அந்த தீர்மானத்தில் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் அமுல்படுத்தப்படும் பயண கட்டுப்பாடுகள் எந்த ஒரு வகையிலும் அத்தியாவசிய சேவையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடையை அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் இது மாகாணங்களுக்கு இடையிலான அரச தனியார் துறை ஊழியர்கள் அத்தியாவசிய சேவை தவிர்ந்த பயணங்களை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடு முழுவதுமான பயண தடையானது இன்றிலிருந்து எதிர்வரும் 31 தேதி வரை என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தடையானது நாட்டின் எப்பகுதியிலும் இரவில் பயணிப்பதை தடுக்கின்றது எனினும் பகலில் தடை விதிக்கப்படவில்லை. இந்த நிலையிலேயே நாளை இரவில் இருந்து நாடு முழுவதும் எதிர்வரும் 17 தேதி வரை தொடர் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்ட 3 நாட்களும் நாட்டின் எப்பகுதியிலும் இரவு பகல் பயணிப்பது தொடர்ந்து தடுக்கப்படுகிறது. குறித்த 3 நாட்களில் அத்தியாவசிய சேவைகள் இடம்பெறும் எனவும் அதனை பெற்றுக்கொள்வதற்கும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின்படியே வெளியே செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளை முதல் எதிர்வரும் 31 தேதி வரை அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின்படியே வெளியே செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இன்றிலிருந்து எதிர்வரும் 31 தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை விதிக்கப்பட உள்ளது. இது ஊரடங்கு சட்டம் அல்ல, மாறாக வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்தும் நடவடிக்கையே. இதன்போது அத்தியாவசிய சேவைகளுக்காகவோ சுகாதார நடவடிக்கைகளுக்காகவோ போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியும். மாறாக வேறு தனிப்பட்ட விடயங்களுக்கான போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. நாளை முதல் எதிர்வரும் 31 தேதி வரை அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின்படியே வெளியே செல்ல முடியும். அதற்கமைய தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கமானது 1, 3, 5, 7, 9 எனும் ஒற்றை இலக்கம் உள்ளவர்கள் ஒற்றை நாட்களிலும் 0, 2, 4, 6, 8 எனும் இரட்டை எண்களை தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக கொண்டிருப்பின் இரட்டை நாட்களிலும் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்காக செல்ல முடியும். தேசிய அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் மாத்திரம் தமது கடவுச்சீட்டை பயன்படுத்த முடியும். அதற்கு மாறாக அதனை சட்டத்திற்கு முரணான வகையில் பாவித்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனெனில் நாட்டின் பிரஜைகளாயின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்துவதே அத்தியாவசியமானதாகும் என குறிப்பிட்டிருந்தார். இசேவா அத்தியட்ச ஜெனரால் வர்யாவிசின் பிரகாஷிட பாத்கர அத்தி மிம ரெகுலாசி கிரியாத்மகமானே விசேஷமா மிம ரெகுலாசி வல சந்தான் கருணு மனவாத கீழ பிரகாஷ் கிரீமட கேமதி பிரதமேன்ம மே ரெகுலாசிவல சந்தான்வன ஆக்காரேட்ட அனுசரணை வழங்கியோர் மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. நாட்டில் மேலும் 1429 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,32,527 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 1429 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் இன்று மேலும் 1016 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதனால் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,07,657 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளான 850 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 24,020 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதேவேளை நாட்டில் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் 13 கிராம சேவகர் பிரிவுகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்றின் அச்சம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு மாவட்டத்தின் பிலியந்தலை போலீஸ் அதிகார பிரிவு, கொல்லமுன கிராம சேவகர் பிரிவு, மாப்பே மேற்கு கிராம சேவகர் பிரிவு ஆகியன தனிமைப்படுத்தப்பட்டன. கம்பகா மாவட்டத்தின் மகபாகே போலீஸ் அதிகார பிரிவு, எல்பிடிவல நவமகர கிராமம், மகுள் பொக்குண கிராமத்தின் மகுள் பொக்குண வீதி, காலி மாவட்டத்தின் இமதுவ போலீஸ் அதிகார பிரிவு, திக்கும்புர கிராம சேவகர் பிரிவு, அடனிக்கித்த கிராம சேவகர் பிரிவு ஆகியனவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மதுல்லை போலீஸ் பிரிவு, சன்னஸ்கம கிராம சேவகர் பிரிவு, தொம்பகஸ் விண்ண கிராம சேவகர் பிரிவு, கொடகம கிராம சேவகர் பிரிவு, ககமத்த போலீஸ் பிரிவு, கட்டங்கே கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டன. அம்மத்தொட்டை மாவட்டத்தின் சூரியவெவ போலீஸ் பிரிவின் சூரியவெவ நகரமும், கேகலை மாவட்டத்தின் புலத்கொகுப்பிட்டிய போலீஸ் பிரிவு, உடபொத்த கிராம சேவகர் பிரிவு, கெந்தாவ கிராம சேவகர் பிரிவு ஆகியனவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். இதேவேளை கம்பகா மாவட்டத்தின் கொடதினியவ போலீஸ் அதிகார பிரிவுக்கு உட்பட்ட கலுஹக்கல மற்றும் பொல்கேன ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், கழுத்துறை தொடங்கொட போலீஸ் அதிகார பிரிவுக்கு உட்பட்ட அதிகாரிகோட கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். உடன் அமுலாகும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வரும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையர்கள், இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள், சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் ராஜதந்திரிகள் என வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வரும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் தொற்றாளர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர் என அடையாளம் காணப்பட்டால் தனிமைப்படுத்தப்பட்டல் காலம் மேலும் நீடிக்கப்படும். இந்த தனிமைப்படுத்தல் உத்தரவு எதிர்வரும் 31 திகதி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை, இலங்கை மற்றும் பிற நாடுகளின் எதிர்கால கோவிட் நிலைமையை கருத்திற்கொண்டு இந்த தனிமைப்படுத்தல் காலத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இருவேறுபட்ட கொரோனா தடுப்பூசிகளை நபர் ஒருவருக்கு ஏற்ற முடியாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். தாம வித்யானுகூல வித்யாத்மக லோக சௌக்கிய சங்விதானய தாம தகவுறு கரலான என்ன மிஷ்ர கரான புலுவாங்க ஏக தகவுறு கரப்பு வாகாம அப்பி புலுவா ரட்டே ஜனதாவை தெனுவாத் கரான. விஞ்ஞான ரீதியிலும் ஆய்வு ரீதியிலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசிகளை சேர்த்து பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் நாட்டில் உள்ள மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமானதாகும். முதலாவதாக பெற்ற தடுப்பூசிக்கு பதிலாக பிறதொரு கொரோனா தடுப்பூசியை ஏற்ற முடியுமா என்பது தொடர்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆனாலும் கூட இதுவரையில் குறித்த விடயம் தொடர்பில் எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. நாட்டின் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப பிரிவின் கூற்றுப்படி முதலாவதாக பெற்ற தடுப்பூசியையே இரண்டாவதாகவும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனினும் உலகளாவிய ரீதியில் தற்போது கலப்பு தடுப்பூசி பற்றிய ஆய்வுகள் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே குறித்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது பார்க்கலாம். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் இருவர் மரணமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 மரணங்களும் சம்பவித்துள்ளது. நேற்று மரணமடைந்தவர்களில் ஒருவர் மட்டக்களப்பு MOH பிரிவையும், மற்றவர் ஆரையம்பதி MOH பிரிவையும் சேர்ந்தவர். ஆரையம்பதி MOH பிரிவை சேர்ந்த மரணித்தவர் மரணித்த பின்பே அவர் கோவிட்-19 தொற்றுநோயாக அடையாளம் காணப்பட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 1313 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
16 மரணங்கள் சம்பவித்துள்ளது. மூன்றாவது அலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 330 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 7 மரணங்கள் சம்பவித்துள்ளது. மரண வீதம் மட்டக்களப்பில் அதிகமாக உள்ளது. எனவே மக்களாகிய நீங்கள் இதன் ஆபத்து நிலையை அறிந்து கொண்டு சரியான சுகாதார முறைகளை நடவடிக்கைகளை இறுக்கமாக பின்பற்றவும். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார். பிசிஆர் பரிசோதனை செய்தபோது தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்திருந்தார். அண்மையில் திருகோணமலை மூதூர் பகுதியில் அனுராதா யஹம்பத் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் பங்கேற்றிருந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் தனக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தன்னை சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்திக் கொண்ட அவர் கடந்த சில நாட்களாக தன்னுடன் மிக நெருக்கமாக பழகியவர்கள் தங்களை தாங்கள் சுய தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் வவுணதீவு போலீஸ் நிலையத்தில் இன்று இடம்பெற்ற ஆன்டிஜென் பரிசோதனையில் 12 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் அங்கு பணியாற்றிய 32 போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுணதீவு பொதுமக்கள் தமது போலீஸ் சேவையை தற்காலிகமாக ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிட் தொற்றாளர் ஒருவர் கிளிநொச்சியில் உயிரிழந்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் கற்பகபுரம் பகுதியில் 9 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது அண்மையில் உறுதி செய்யப்பட்டது. சித்திரை வருடப்பிறப்பினை கொண்டாடுவதற்காக திருகோணமலையில் இருந்து வவுனியா கற்பகபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த நபர் ஒருவருக்கே திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் வருகை தந்த வவுனியா கற்பகபுரம் பகுதியில் உள்ள சிலருக்கு பிசிஆர் பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தது. அதில் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொற்று உறுதியான நபர்கள் கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் கொரோனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 49 வயதான நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றும் ஊழியர்கள் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் வெளிமாவட்டங்களில் இருந்து வருகை தந்து முகாமைத்துவம் செய்கின்ற அதிகாரிகள் சுமார் 30 பேர் வரையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தற்போது நாட்டில் உள்ள நடைமுறைகளுக்கு அமைய வெளிமாவட்டங்களில் இருந்து வருகை தந்தாலும் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் இன்றி நேரடியாக கடமையாற்றி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதாரத்துறையினர் இவர்களில் 10 பேருக்கு 7 பிசிஆர் பரிசோதனைகள் செய்த நிலையில் அவர்களில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலையில் தொடர்புடையவர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேணுவதோடு கொரோனா தொற்று அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக சுகாதார பிரிவினரை நாடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளியவளை கணுக்கேணி பகுதியில் ஒருவருக்கும் முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்கில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாவட்ட ரீதியான கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் பார்க்கலாம். அந்த வகையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு தேவை என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனைகள் 2 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்திருந்தார். இன்று வைத்தியசாலையை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். அதேவேளை கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு தேவை எனவும் பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். போதனா வைத்தியசாலையை நாங்கள் ஒரு நோயாளிகளுக்கு சிறந்த சேவை வழங்க முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இரு விடுதிகள் கொரோனா நோயாளிகளுக்காக மாற்றியமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்சிஜன் தேவையான நோயாளிகள் ஏனைய வைத்தியசாலைகள் வைத்து பராமரிக்க முடியாத நோயாளிகளை நாங்கள் நமது வைத்தியசாலையை வைத்து சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சுகாதார அமைச்சின் அனுமதியோடு 20 கட்டில்கள் கொண்ட ஒரு அதி தீவிர சிகிச்சை பிரிவையும் நிர்வாகத்துக்கான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னன்னு
வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருந்தால் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கிருந்து அவர்கள் அங்கிருந்த வைத்தியர்கள் போதனா வைத்தியசாலைக்கு தேவையை பொறுத்து அவர்களே அனுப்பி வைப்பார். சுகாதார ஊழியர்கள் மற்றும் பல்கலைக்கழகமானவர்களுக்குரிய தடுப்பூசி கொண்டு சென்றது. பிசிஆர் பரிசோதனையை இரட்டிப்பாக நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். பொதுமக்களின் ஒத்துழைப்பு தான் இந்த இதில் மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஒரு புது சிலிண்டரை தரும்படியாக நாங்கள் சுகாதார அமைச்சிட்ட கேட்டிருக்கிறோம். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் மூன்றாம் அலை காரணமாக இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறு மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் டி சரவணபவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மாநகரத்திற்குள் மக்கள் தேவையற்ற வகையில் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மாநகர முதல்வர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். முதலாம் இரண்டாம் அலைகளில் இறப்பு வீதம் மிக குறைவாக இருந்தது. மூன்றாம் அலையில் 6 இறப்புகள் பதியப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆளுநரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரது பரிந்துரை அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அனைத்து வியாபார நிலையங்களும் 6 மணியுடன் தங்களது வியாபார நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். ஃபார்மசிகள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய வகையில் ஏனைய வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். இது 31ஆம் தேதி வரை இந்த நிலைமை தொடர வேண்டும். நிலைமையை பொறுத்து இடையில் நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அதே போல் மாவட்டத்துக்கு இடையில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தேவையற்ற விதத்தில் நீங்கள் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். கோவிட் தொற்று பரம்பலை கட்டுப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் இராணுவத்தினரால் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. நகர்ப்பகுதியில் மக்கள் அதிகளவு ஒன்று கூடும் இடங்களில் கிருமி தொற்று நீக்கி விசிறும் செயற்பாடு இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட இராணுவ கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் பிரியாந்த பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் இராணுவத்தின் 51ஆவது படைப்பிரிவு தளபதியின் நெறிப்படுத்தலில் இராணுவத்தினின் 512ஆவது பிரிகேட் பிரிவினரால் யாழ்ப்பாண நகர்ப்பகுதி நீர் ஊற்றி கழுவப்பட்டு கிருமி தொற்று நீக்கி மருந்து விசிறப்பட்டது. யாழ் நகரில் பொதுமக்கள் அதிகமாக ஒன்று கூடும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, ஆஸ்பத்திரி வீதி ஆகிய பகுதிகளே இவ்வாறு தொற்று நீக்கம் செய்யப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடியில் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை தவிர ஏனைய அனைத்து வர்த்தக நிலையங்களும் நேற்று மாலை 6 மணியுடன் மூடப்பட்டன. காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ALM நாப்பீல் அவர்களின் வழிகாட்டலில் காத்தான்குடி பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் இராணுவத்தினர் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது கொரோனா தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கியில் விழிப்பூட்டும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து தென்மராட்சி பிரதேச செயலகம் நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கொடிகாமம் பொதுச்சந்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட எழுமாற்றான பரிசோதனையில் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நேற்று வரையில் பிரதேச செயலக ஊழியர்கள் 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த இரவு முதல் பிரதேச செயலக செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்துக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதை அடுத்து ஹட்டன் பலாங்கொடை பிரதான வீதியின் முகமதலாவ பெட்ரோசா ஹட்டன் கொழும்பு வீதி கழுகல சந்தையை மூடப்பட்டுள்ளது. போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் நள்ளிரவு முதல் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை ஹட்டன் பிரதான பேருந்து தரிப்பிட காரியாலயமும் மூடப்பட்டுள்ளதுடன் அரசு மற்றும் தனியார் பேருந்து தூரச் சேவைகள் நிறுத்தப்பட்டு உள்ளூர் சேவைகள் மாத்திரமே இடம்பெற்று வருகின்றன. கொரோனா தொற்று விழிப்புணர்வு நடவடிக்கையில் சுகாதார பிரிவினரும் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் சில இடங்களில் முகக்கவசம் அணியாது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது பொதுமக்கள் நடமாடுவதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றின் முகாமையாளரது பிறந்த தினத்தை கொண்டாடிய 14 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கும் பொது சுகாதார அதிகாரிகளுக்கும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து குறித்த நிறுவனத்தை சுற்றி வளைத்தபோது இக்கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொரோனா சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த முகாமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட மேலும் 14 பேர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட மட்டக்களப்பு கூழாவடி திசவீரசிங்கம் சதுக்கம் கிராம சேவையாளர் மேற்கு பிரிவில் 11 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 39 நபர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 5ஆம் திகதி முதல் அப்பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸ் மற்றும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த நிலையில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் வழிகாட்டலின் கீழ் மாமாங்கம் மற்றும் இருதயபுரம் பொது சுகாதார பரிசோதகர்களினால் 39 நபர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பிசிஆர் மற்றும் ராபிட் ஆன்டிஜென் மூலமாக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளி மாவட்டங்களிலிருந்து மட்டக்களப்பு நகர்ப்பகுதிக்குள் வரும் பேருந்துகள் மற்றும் வாகனங்களை சோதனை செய்யும் நடவடிக்கை இன்று மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வாகனங்களில் பயணிகளின் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக பேருந்து நடத்துனர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அரசினால் விடுக்கப்பட்டுள்ள மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடையினை தொடர்ந்து இந்த சோதனை நடவடிக்கை இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லக்ஷரி விஜயசேனை பணிப்புரையின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட வாகன போக்குவரத்து பிரிவு போலீசாரினால் இந்த சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. சினோஃபார்ம் தடுப்பூசியை கடுவெல பத்திரமுள்ள வைத்திய அதிகாரி பிரிவு மக்களுக்கு ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடுவல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கடுவல மற்றும் பத்திரமுல்லை பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் ஊடாக சைனோபாம் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பத்திரமுள்ள பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் ஊடாக பெலவத்த மயூரபாத மகா பிரிவின் விகாரையில் இன்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கடுவல பிரதேச செயலாளர் சதுர மிகுதும் தெரிவித்துள்ளார். குறித்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் ஊடாக நேற்றைய தினத்தில் 4000 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 4000 பேருக்கு தடுப்பூசியை ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை கடுவல பிரதேசத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்காக 10,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 689 குடும்பங்களுக்கு இந்த நிவாரணப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கடுவல பிரதேச செயலாளர் சதுர மிகுதும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய மேலும் 435 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய மேலும் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இதுவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களது மொத்த எண்ணிக்கை 8,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 435 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதையடுத்து இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 8,299 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை நள்ளிரவு முதல் நாடு முழுமையாக முடக்கப்படும் நிலையில் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் இடம்பெற அனுமதி வழங்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்துள்ளார். நாளை நள்ளிரவு முதல் நாடு முழுமையாக முடக்கப்படும் நிலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் வாகனங்கள் வீதிகளில் செல்ல அனுமதி வழங்கப்படும் என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் உணவுப் பொருட்கள், எரிபொருள், எரிவாயு மற்றும் விவசாயம், மீன்பிடி உற்பத்தி பொருட்கள் அடங்கலான வாகனங்கள் மாத்திரம் பயணிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமையும் சற்று தீவிரமாகின்றது. நாளை 11 மணி தொடக்கம் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கின்றதாக கோவிட் மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற வாகனங்கள் மாத்திரம் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள், கேஸ், விவசாய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான போக்குவரத்துக்கான அனுமதி மாத்திரம் அந்த அத்தியாவசிய சேவை என்ற வகைக்குள் அது வழங்கப்பட இருக்கின்றது. முடியில் அவசிய தேவை கருதி செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்தந்த பிரதேச பொலிஸ் நிலையங்களில் அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற வாகனங்கள், அந்த வாகனங்களுடைய விவரம், அதே போன்று
அதில் பயணிக்கின்ற சாரதிகள் அதனுடைய உதவியாளர் போன்றவர்களுடைய விவரங்களை பிரதேச செயலாளர் ஊடாக எமக்கு மின்னஞ்சல் ஊடாக தெரிவிக்கும் பட்சத்திலே நாங்கள் அவற்றை தொகுத்து மின்னஞ்சல் ஊடாக தொடர்புடைய இராணுவ பொறுப்பு அதிகாரிகளுக்கு அவற்றை அனுப்பி வாகனங்களுக்குரிய அனுமதி இராணுவ தடை முகாமில் ஆனையிறவு இரட்பரிய குளங்கள் போன்ற இடங்களிலே அது வழங்கப்படும். விவசாயிகளுடைய அறுவடைகள் சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகளை பெரும்பாக உத்தியோகத்தர்கள் அதே போன்று மாவட்ட பிரதி ஆணையாளர் ஊடாக சிபாரிசுடன் வந்தால் நாங்கள் அவற்றை அனுப்ப இருக்கின்றோம். மீன் ஏற்றுமதி ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் உதவி பணிப்பாளர் மீன்பிடி திணைக்களத்தினுடைய சிபாரிசுடன் வருக வந்தால் நாங்கள் அவற்றையும் சிபாரிசு இருக்கின்றோம். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற சாரதிகள் நடத்தினர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிமாகாணங்களுக்கு பொருட்களை ஏற்றி இறக்கும் பார ஊர்தி உரிமையாளர்களுக்காக புதிய நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று நிலைமையை அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிமாகாணங்களுக்கு பொருட்களை ஏற்றி இறக்கும் பார ஊர்தி உரிமையாளர்களுக்காக புதிய நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது. இன்றிலிருந்து புதிய நடைமுறையின் அடிப்படையில் யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு பொருட்களை எடுத்துச் செல்வது, பொருட்களை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் போக்குவரத்தில் ஈடுபடும் வர்த்தகர்களும் பார ஊர்தி உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள் யாழ் அரசாங்க அதிபரினால் வழங்கப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் ஒப்படைக்கும் பட்சத்தில் அதற்கான அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. வர்த்தகர்களுக்கும் பார ஊர்தி உரிமையாளர்கள், பொதிகள், போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கு இந்த விடயம் அறிவிக்கப்படுகிறது. ஆகையால் விரைவாக படிவங்களை பூர்த்தி செய்து யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் ஒப்படைக்குமாறு வர்த்தகர்களுக்கும் பார ஊர்தி உரிமையாளர்கள் மற்றும் பொதிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் வேண்டப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ் அரசாங்க அதிபரால் வழங்கப்பட்ட படிவத்தை தற்போது யாழ்ப்பாணம் வணிகர் கழக பணிமனையில் பெற்றுக்கொள்ள முடியும். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை 2 வாரங்களில் நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளின் 2வது தொகுதி 2 வாரங்களில் நாட்டிற்கு எடுத்து வரப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளில் மேலும் 600,000 தடுப்பூசிகள் அடுத்த 2 வாரங்களுக்குள் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கோவிட் தடுப்பூசியின் முதல் தொகுதியில் 15,000 தடுப்பூசிகள் கடந்த 3ஆம் தேதி நாட்டை வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரமும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்களும் அபாயத்தில் இருப்பதாக சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரவி ரன்னன் எலிய தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் நபர்களின் தனிமைப்படுத்தல் காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரவி ரன்னன் எலியத் வலியுறுத்தியிருந்தார். தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்ட அவர் நிலைமைகள் தொடர்பில் விளக்கியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்கள் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தப்பட உள்ளனர். எனினும் இந்த மிகுந்த தாமதத்திற்கு பின்னரே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் முன்னரேயே எடுக்கப்பட்டிருந்தால் 100,000 உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும். எனினும் இத்தகையதொரு தீர்மானத்தை மேற்கொள்ளாமலே இருப்பதையும் விட தாமதமாக வேணும் மேற்கொள்வது சிறந்ததாகும். தற்போது நாட்டில் பரவி வரும் திரிபடைந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் போதுமானது அல்ல. அதனால் திரிபடைந்த புதிய வைரஸ் பரவி வரும் நாடுகளில் இருந்து வருகை தருபவர்களுக்கான தனிமைப்படுத்தல் காலம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களை விரைவாக கண்டறிவதற்கு பரிசோதனை முறைகள் போதுமானதாக இல்லை. பிரண்டிக்ஸ் கொத்தணியை கண்டறிவதற்கு 1 முதல் 2 மாதங்கள் தேவைப்பட்டது. அதேபோல B.1.1.7 என்ற புதிய வைரஸின் பரவலை கண்டறிவதற்கு 2 முதல் 3 மாதங்கள் தேவைப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரமும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்களும் அபாயத்தில் இருக்கின்றன. இவ்வாறாக சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரவி ரன்னன் எளிய குறிப்பிட்டிருந்தார். சேதன உரங்களை பயன்படுத்துவது ஆரோக்கியமான எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் நோக்கம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப செயற்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும், சேதன உரங்களை பயன்படுத்துவது ஆரோக்கியமான எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் நோக்கம் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். காலநிலை மாற்றத்திற்கான நிலையான தீர்வுகளுடன் ஒரு பசுமை இலங்கையை உருவாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி செயலணி உறுப்பினர்களுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்.
நாட்டின் விவசாயத்துறையில் முழுமையாக சேதன உர பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப செயற்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். முன்னைய அரசாங்கங்கள் சேதன உர பயன்பாட்டை பிரபலப்படுத்த முயற்சித்த போதும் அதை தொடர்ச்சியாக பேண முடியவில்லை. இது ஒரு சவாலான கடினமான பணி எனினும் சரியான மூலோபாயத்தை அடையாளம் கண்டு நாட்டுக்காக கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். சேதன உரங்களை பயன்படுத்துவதால் விளைச்சல் குறைந்து வருமானத்தில் மாற்றம் ஏற்பட்டால் உத்தரவாத விலையை விட அதிக தொகைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தயாராக உள்ளது. விவசாயிகள் அதற்கு பயப்பட தேவையில்லை. நுகர்வோருக்கு நடைமுறையில் உள்ள விலையில் அரிசியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். ரசாயன உரங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் சேதன உரங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தால் அதற்கு தேவையான வசதிகளை வழங்க அரசு தயாராக உள்ளது. இவ்வாறாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதில் சில போர் நடவடிக்கைகள் தோல்வியில் முடிந்ததாகவும் இறுதியில் பயங்கரவாதத்தை தோற்கடித்து நாட்டை வெற்றி பெறச் செய்தது போல அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு மக்களுக்கு நச்சுத்தன்மையற்ற உணவுக்கான உரிமையை வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியும் செயலணியின் தலைவருமான பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். 60களின் முற்பகுதியில் இருந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துவதற்கு பழக்கமாகிவிட்ட இலங்கை விவசாயத்துறையை சேதன உரங்களை பயன்படுத்துவதற்கு பழக்குவது நாட்டை யுத்தத்தில் இருந்து காப்பாற்றுவதை போன்று மக்களுக்கு கிடைத்த விசேட வெற்றியாகும் என விவசாயத்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான நிலையான தீர்வுகளுடன் பசுமை இலங்கையை உருவாக்குவதற்கான ஜனாதிபதி செயலணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொரோனா நெருக்கடி நிலைக்கு மத்தியிலும் சீன அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சீனாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்படி மூணு தின பட்டாங்கத்தா யாவுருது ஜனவரிந்தல ஜனதா வகே கப்பியம் நிசாபி தக்கா யாவுருது மெத்த வினக்கோட்ட மே பிரஸ்டேன் அப்படி கிரம அனுகூலவ. சுகாதார நெருக்கடி நிலைக்குள் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை தமக்கு தேவையானதும் லாபமடைக்கும் விதத்திலும் கொண்டு செல்லும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. அரசாங்கம் சீனாவினை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் நீதிமன்றம் குறித்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இருப்பினும் அதனை இன்னமும் கூட பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தவில்லை. இந்நிலையில் குறித்த தீர்ப்பு நாட்டிற்கு பங்கம் விளைவிக்காத வகையில் அமைய வேண்டும் என்பதே எம்முடைய நிலைப்பாடாகும். எது எவ்வாறாக இருப்பினும் அரசாங்கம் துறைமுக நகர சட்டமூலம் தொடர்பில் கொண்டு வந்த பரிந்துரைகள் நாட்டிற்கு பொருந்தாத வகையில் அமைந்திருந்தன. அதுவும் வர்த்தகர்களுக்கு சாதகமான வகையிலேயே இந்த நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. அத்துடன் துறைமுக நகரில் 50% பகுதி நீர்ப்பகுதியாகவும் 50% பகுதி நிலப்பகுதியாகவும் காணப்படுகிறது. இந்நிலையில் நிலப்பரப்பில் 45% பகுதி சீனாவிற்கு செல்கின்றது. இவ்வாறாக வர்த்தகர்களுக்கும் அதிக அளவிலான பகுதியை வழங்கி குறித்த திட்டத்தை கொண்டு நடத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இது முறையற்ற விடயமாகும். இதேவேளை எமது நாட்டில் 20 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் உள்ளனர். அவர்கள் தற்போதைய நிலைப்பாட்டில் பாரிய சிக்கல் நிலைமையை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆயினும் அரசாங்கம் அதனை கருத்தில் கொள்ளாது அவர்களை மேலும் சிரமத்திற்கு உட்படுத்தும் வகையில் ரசாயன பசலைகளை தடை செய்யும் நிலைப்பாட்டில் உள்ளது. அதுவும் உரங்களை இலவசமாக வழங்குவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்பொழுது அந்த நடவடிக்கையை நிறுத்தும் வகையில் மறைமுகமாக செயற்பட்டு வருகிறது. එහෙම නැතුව මේ තියෙන தත්ත්වය පාලනය කරන්න ශක්තියක් රජයක් හැටියට අපිට තියෙනවා කියලා අපි දකින්නේ. தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட 3 நினைவு முத்திரைகள் இன்று பிரதமரிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நினைவு முத்திரை, முதல் நாள் உரை மற்றும் நினைவு பத்திரம் என்பன பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் வழங்கப்பட்டது. வெகுஜன ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இன்று அலரி மாளிகையில் வைத்து பிரதமரிடம் வழங்கி வைத்தார். இம்முறை தேசிய வெசாக் தினத்தை வடக்கு மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நைனா தீவு ரஜமகாவிகாரையை மையமாக கொண்டு நடத்தப்பட இருந்தது. அதன்படி வரலாற்று சிறப்புமிக்க வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பௌத்த விகாரைகளின் ஓவியங்கள் இந்த ஆண்டு தேசிய வெசாக் தின நினைவு முத்திரைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா சபுமஸ்கட விகாரை, யாழ்ப்பாணம் கதிருகொட விகாரை மற்றும் வவுனியா கமுடுகந்த தலதா விகாரை ஆகியவற்றை மையமாக கொண்டு முத்திரை வடிவமைப்பாளர் பாலிதா குணசிங்க இந்த நினைவு முத்திரைகளை வடிவமைத்துள்ளார். இதன்போது 5 ரூபா, 15 ரூபா மற்றும் 45 ரூபா மதிப்பிலான 3 முத்திரைகள் வெளியிடப்பட்டன.
இந்த நிகழ்வில் கங்காராம விகாராதிகாரி கலாநிதி வணக்கத்திற்குரிய கிரிந்தே அஸ்தஜி தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினர் அமைச்சர் ஜி எல் பேரீர் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கெப்ரால் பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் புத்ததாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியப்பெரும புத்ததாசன அமைச்சின் பணிப்பாளர் சம்பிகா கனேரு தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன பிரதி தபால்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி செயலணியின் பிரதானி பசில் ராஜபக்சே இன்று அதிகாலை அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான பசில் ராஜபக்சே இன்று அதிகாலை அவசரமாக அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த நிலையில் வைத்திய சிகிச்சைக்காகவே பசில் ராஜபக்சே அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர்காரியவசம் தெரிவித்திருந்தார். இன்று அதிகாலை 3:15 மணியளவில் பசில் ராஜபக்சே சென்றதாகவும் ஒரு மாதம் வரை அங்கு தங்கியிருக்க உள்ளார் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். 2-ஆம் தரத்தில் கல்வி கற்றோர் போல் அரசியல்வாதிகள் நடந்து கொள்ளக்கூடாது என அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள 3வது கொரோனா அலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வரும் நிலையில் 2-ஆம் தரத்தில் கல்வி கற்றவர்கள் போன்று அரசியல் நடத்த வேண்டாம் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே கோரிக்கை விடுத்திருந்தார். கண்டி நாவலப்பிட்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார், கொரோனா தொற்றில் உயிரிழக்கும் அனைவருக்கும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே பொறுப்பு கூற வேண்டும் என கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி ஊடாக கொலை செய்யப்பட்ட 60,000 பேருக்கு அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதி அனைத்து தீர்மானங்களையும் தனிப்பட்ட முறையில் எடுப்பது இல்லை. கோவிட் குழு ஒன்று இருக்கிறது, விசேட வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள், விசேட வைத்திய சங்கம் உள்ளது, இராணுவ தளபதி சுகாதார அமைச்சர் இருக்கிறது, அனைவரோடும் கலந்துரையாடி தீர்மானங்கள் இயற்றப்படுகின்றன. கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ளவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில்லை என கோஷம் எழுப்பினார்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இதுவரையில் நாம் 150,000 பேரை அழைத்து வந்துள்ளோம், நாம் ஒன்றும் செய்யவில்லை என சத்தமிட்டார்கள். நாம் அனைத்தையும் கொண்டு வந்த பிறகு தற்பொழுது மௌனிகளாக இருக்கிறார்கள். உலக நாட்டில் இன்று மரண வீதத்தை எடுத்துக்கொண்டால் எமது நாடு கடைசி வரிசையில் உள்ளது. எமது நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவருக்கும் ரசாயன உரம் உள்ளது, அதனை தாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயத்துறை திணைக்களங்களுக்கு 385,000 மெட்ரிக் டன் உரம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சில நிலையங்களில் உரங்களை மறைத்து வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கிறது. இது தொடர்பில் நாம் சுற்றி வளைப்பை மேற்கொண்டதில் உரங்களை மறைத்து வைத்து அதிக விலையில் விற்பனை செய்த 10 பேரை கைது செய்துள்ளோம். இதேபோல இன்றைய தினத்தில் உரத்தை மறைத்து வைத்துள்ள அனைவரையும் நாம் கைது செய்ய உள்ளோம். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் போது உரத்திற்கு தடை விதிக்கப்பட்டமையினால்தான் உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது எனவும் குறிப்பிட்டார். காபனிக போகிற நிஷ்பாதனை சதாவையும் கல்லத்தீரும் அப்ப கிய கண்ணு காபனிக்க போகிற லபல வீகோவிய விஷால அக்கிரமான கபி வகாக்கிறார். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.